எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் உடனே உங்களோட பாடி கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரெமடி தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெமடி வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டான ரிசல்ட்ஸ் தரும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சூப்பரான ஃபேரர் ஸ்கின் டோனை மாற்றி கொடுக்கும். அது என்ன பேக் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெமடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி எடுத்துக்கலாம். பச்சை அரிசியாக இருந்தால் ரொம்பவே வந்து நல்லதுங்க. உங்கள் ஸ்கின்னை வந்து இம்மிடியட்டாக வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். இல்லை உங்ககிட்ட பச்சை அரிசி இல்லைனா நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு 2-3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதை போடும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதை வந்து ஒரு பியூட்டி ஹீலிங் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்திருக்க இந்த அரிசியை நல்லா டர்ட்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு 3 வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து வாட்டர் வச்சுட்டு நம்ம கழுவுன அரிசி அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு 1/2 cooked எடுத்துக்கலாம். இந்த அரிசி வந்து பாதி குக் ஆகிருக்கணும். இது பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆகும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அரிசியை வந்து ஒரு 50% மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் காட்டுற மாதிரி. இப்போ ஒரு மிக்சர் பவுலில் நம்ம ரெடி பண்ண அரிசியை அப்படியே சேர்த்திக்கலாம். இந்த பேக் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின்னை வந்து 4 ஃபேரர் ஸ்கின் டோனாக மாற்றி கொடுக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிட்டேன். இது பாருங்கள் நல்லா வந்து க்ளோயிங்காக திக்காக இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது கூட இப்போ நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸ் பிளாக் டாட்ஸு அப்படியே வந்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாக் சீட்ஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு போடும்போது ரொம்பவே நல்லது. நிறைய பேர்த்துக்கு ஃபேஸ் வந்து ஒயிட்டாக இருந்தால் கூட ஒரு க்ளோயிங் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக போடும்போது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஃபேஸ் நல்லா பளபளப்பாக்கி கொடுக்கும். இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதை எடுத்துக்கலாம். இது உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைடாகவும் வச்சுருக்கும். இதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஆலிவ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 அளவுக்கு ஆலிவ் விதை எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும்போது ஆலி விதையை வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 15 நல்லா பாயில் பண்ண வச்சுருங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி மாதிரி தண்ணி வந்து திக்காகிற மாதிரி தெரியும். இப்போ நான் வந்து 10 அளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்க இந்த தண்ணி வந்து எவ்வளோ திக்காக அப்படி ஜெல் மாதிரி ஒழுகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. காஃபி டீலாம் ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து ஃபில்டர் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஜெல் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி வந்து கிளாத் ஃபில்டர் உள்ள வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கிளாத் ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நல்லா வந்து ஜெல் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி அளவுக்கு ஜெல் கிடச்சிருக்கு. இந்த ஜெல் வந்து ஓப்பன் போர்ஸை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். சின்ன வயசுலேயே வந்து அதிகமான சுருக்கம் அதனால் வந்து ஏஜ் அதிகமாக தெரியும். ஸோ அந்த சுருக்கத்தையெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ரைஸோட நம்ம ஜெல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து ஜாப்பனீஸ் மக்களோட ஒரு சீக்ரெட் க்ரீம்னே சொல்லலாம். அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக க்ளோயிங்காக இருக்கும். இந்த மாதிரி பேக்கை ரெடி பண்ணி போட்டு தான் அவங்களோட ஸ்கின்லாம் வந்து அந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நான் ஃபிகாரா பிராண்டோட ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து 2-3 சொட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபுல் பாடியுமே வந்து நல்ல டேன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். இந்த கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல் லேயர்ஸை அப்படியே வந்து எடுத்துட்டு ஒரு சூப்பரான ஒயிட்டிஷ் டோன் வந்து கொடுக்கும். இப்போ ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பாடியில் போடுறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் 1 வரைக்கும் வச்சுக்கலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 2 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். 2 யூஸ் பண்ணும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த பேக் போட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கொடுக்கும். சின்ன குழந்தைங்க கூட ட்ரை பண்ணலாம். 7 இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம். நான் ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கேங்க்கா, நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இம்மிடியட்டாக ரிசல்ட் வரும். கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுவீங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குளிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோப் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நல்லா போட்டு ஒரு 15 விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து சோப் போட்டால் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா மைல்டான சோப்பு, லைட்டாக கெமிக்கல் இருக்க சோப் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. அண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இப்போ என்னோடய கையில் தெரியற மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். எவ்வளோ டார்க்கர் ஷேடாக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வந்து தெரியும். ட்ரெஸ்ட் மீ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் வந்து நீங்கள் போட போட உங்களோட ஸ்கின் டோன் வந்து பெர்மனண்ட்டாகவே ஒயிட்டன் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.